வெல்கம் டு சோறுதான் வாழ்க்கை. இப்போ நம்ம பார்க்க போகிறது பீர்க்கங்காய் சட்னி. அதுக்கு பொடியாக வெட்டின சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். ரெண்டு பீர்க்கங்காயை ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன், அதை நாலாக வெட்டி வச்சுருக்கேன். நாலு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். உங்கள் காரத்துக்கு தேவையான அளவு நீங்கள் எடுத்துக்கோங்க. மஞ்சத்தூள், கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை கொத்தமல்லி, கொஞ்சம் உப்பு. இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, வெட்டி வச்சுருக்க பீர்க்கங்காயும் தக்காளியையும் தண்ணியில் போட்டு நல்லா வேக விடணும். நல்லா வெந்துடணும் இது, ஏன்னா பீர்க்கங்காய் தோலே உரிக்கலை, ஜஸ்ட்டு கழுவி கட் பண்ணி தான் வச்சுருக்கேன். ஒரு கடாயில் எண்ணெயை சூடு பண்ணி கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு நல்லா தாளிச்சிடுங்க. இது நல்லா பொன்னிறமானதும் வெட்டி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை இதில் சேர்த்துருங்க. இது நல்லா வதங்கணும். இப்போது ரெடி ஆயிடுச்சு வேக வச்சது. அதை நல்லா மிக்சியில் போட்டு பச்சை மிளகாயும் சேர்த்து அரைச்சிடுங்க. அந்த அரைச்ச அந்த விழுதை நம்ம வெட்டி வதக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தோட சேர்த்து ஒரு நிமிஷம் நல்லா வதக்குங்க. இது நல்லா வதங்கட்டும் 1 மினிட். அப்புறமா வேக வச்சுருக்க வச்ச தண்ணியை ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுடுங்க. இந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணிடாதீங்க, இதை ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுடுங்க. இது நல்லா கொதிச்சு இந்த பதத்துக்கு வர்ற வரைக்கும் வச்சிருங்க. இப்போ நல்லா கொதிச்சிடுச்சு, உப்பும் கரெக்டாக இருக்குது. இந்த சமயத்தில் கொத்தமல்லி தழையை தூவி இறக்க வேண்டித்தான். இது இட்லி தோசைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப நிறைய சத்தும் இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.